உலக எல்லாருக்கும் பிரியான ஒரு மாதம் நீங்கள் பார்த்துருக்கிறது விகிடி யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றது வீடியோ கீழே காம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றிட்டு பண்ணுறோம். ஓகே, நீ நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் லெஜெண்ட்ஸ் அகாட்ஸ்கி ரேசிங் அந்த கேமுடைய பகுதி 5 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலுடைய அந்த அபவுட் பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கார்டு, டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கும். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா பேசலாம். அப்படி இல்லை நம்ம சேனலில் நம்ம கூட விளையாடலாம், விளையாண்டு வீடியோ பண்ணலாம்னா அதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க பண்ணலாம். ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். கக்காஷியோடைய அந்த கேம் பிளே இந்த சாப்டர் ஃபுல்லாக வச்சு முடிக்கிறோம், கக்காஷியை வச்சு மட்டுமே. ஓகே இவனுங்க வேற வந்து குறுக்க குறுக்க வந்து ரொம்ப இது பண்ணுறானுங்க, சைக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனுங்கெல்லாம் வந்துட்டு கொல்ல போறியா எங்களை, அதாவது கக்காஷியை. ஓ இத்தனை பேர் இருக்காங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ஓ நீ இது எல்லாத்துக்கும் ரிக்ரெட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இவனுங்க தான் அந்த ரோக் நிஞ்சா பிங்கோ புக்கில் இருது அப்படின்றாங்க. காசிக்காவை கிட்னாப் பண்ணாங்களே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அதை நினச்சி கவலைப்பட தான் நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றான் அவன். உன்னுடைய அதிர்ஷ்டத்தை வந்து தள்ளாத பேசி பேசி அப்படின்றாங்க டெமாரி. நீ வந்து ரோக் நிஞ்சாவோ சாண்டோடைய ரோக் நிஞ்சாவோ இல்லை எவனோ எங்கள் வழியில் இருந்தால் உன்னை போட்டு தள்ளுவோண்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் கக்காஷி. உங்களை செத்தா வாழ்கிறமோ இல்லையோ உங்களை முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன அவனாவது கிட்ட மாதிரி சொல்கிறாங்க, காசிகாவை கடத்திட்டு போனது வந்து இவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு திருடனுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க அப்படின்றாங்க டெமாரி. அது போன வீடியில் காரா வந்து இவர் சாசுரிக்கு மண்டை மேலே அடித்து வாடா போகலாம் அப்படின்னு நீத்துட்டு போயிட்டாரு, கிட்னாப் பண்ணிட்டார். அவங்கள தேடி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓ அந்த ரோக் நிஞ்சாவுக்கு வந்துட்டு என்னன்றதை காட்டுங்க, அதை தரையோட தரையாக்கிறீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே நருட்டோக்கு சண்டை போட விட்டா போதுங்க, மீதி எதுவுமே வேணாம். மட்டும் மட்டும் வாங்க 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 அடிச்சுன்னு இருப்பார். ஓகே மேட்ச் ஆரம்பிச்சாச்சு, வாங்கடா வெண்ணீங்களா. இப்படி இப்படி அடி நீ இங்கே சரி சரிங்கன் சரிங்கன்றா சரிங்கனுக்கு எவனா மரியாதை தாங்கடா, அவ்வளோதான்டா. சரிங்கன் வாழ்க்கையில் முதல் தடவை யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே வா தம்பி வீட்டுக்கு. இது இவரை வச்சு அடித்தா நறுக்க என்ன இப்படி நடந்து வரா, யார் நீயே கற்குறி சாக்குராக்கில் வளர்ப்பு அண்டை போகிறது கக்காசி லெவலில் ஏறது சாக்குராக்க நறுட்டோக்குமா வாங்க. ஓ பொண்ணுங்க நான் மயங்கிறவனு பார்க்குறியே அந்த கக்காசி மொரட்டி சிங்கிள் டே நீங்கள் வேற அவ்வளோதானா, இன்னும் இவ்வளோ செல்ஃபியாக முடிஞ்சிச்சு. ஐயோ இருங்கம்மா என் போய் வட்டா இருங்க, நாம் போயிட்டு நம்ம நாமளை குணாயை வச்சுட்டு வருவோம், குணாய் தீந்து போச்சு. லோன் குணாயா, ஏதோ ஒரு குணாய் வாங்க அதே வரம்ப இந்த எங்கள்கிட்டையும் இருக்கு, எங்கள்கிட்டையும் இருக்கு, நாங்களும் விடுவோம் லோன் குணாய். ஓ இந்த அடி அடிக்கிறானுங்க அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்காங்க. ஓ குணாய் தாங்க ஃபுல்லா குணாய் தான் போடுறானுங்க சைக்கோங்க. அட்டாக் போறா இது நான் எழுத்தி ஏற்றிட்டு வரேன், இவங்கடி எழுத்திய போட்டு வரேன் எவாவா. மேடம் எங்களுக்கும் குணாய் வீச தெரியும், நாங்களும் லீஃபிங் லீஃப் வில்லேஜ் நாங்கள் ஜோனி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு எதுக்கு இப்படி நடந்து வரேன்,
நீ எதுக்கு இப்படி நடந்து வர? அப்படி நடந்து வந்தா மயந்துருவோமா? அந்த மண்டே அடிச்சு ஓடி வீட்டுக்கு. அவ்வளோதான் பயன்ஸ், முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஆள் இருக்காங்களா? நான் எத்தனை பேர் இருக்கீங்கண்ணா? இது வேலைக்கு வருது. சிட்டோரியை போட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இருங்க, ரின்னோட டெத்து ரீக்ரியேட். ரின்னோட டெத்துங்க ரீக்ரியேட் பண்ணுறோம். இவ்வளோ பார்த்தா ரின்னு மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் ஓகே. அவ்வளோதான் பேன்ஸ், முடிச்சாச்சுவீங்களே. ஓகே, கான்குரோ மல்லாக பொறுத்திருக்கான் சாசுரி போட்ட விஷத்தினால. பாய்சன்லாம் வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடில அப்படின்ற மாதிரி எபிசோ, அதாவது அவங்க சொல்கிறாங்களாட்டுக்கு. இவர் எபிசோ சொல்கிறாரு, இது வந்து அவன் எனிமிக்கு, இது அவனோட ஃபால்ட்டு தான், எனிமிக்கிட்ட தனியாக போனது தான் இவ்வளோதுக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி. அவன் மனசில் பெரிய வீரன் நினச்சி தனியாக போனான். சாசுரி மண்டமேல அடி தோத்திட்டான். சுனாடே அந்த ஸ்லக் லேடி ஆஃப் த லீஃப் வில்லேஜ், அவங்க என்னுடைய ஹோப் வந்து அவங்க தான் வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் உங்கள் சைடு இருக்குது, ஆனால் இந்த நேரத்தில் அது நடக்காது இந்த நேரத்தில் அப்படின்ற, அதை சொன்னிட இங்கே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எபிசோ சைக்கோ வந்துருச்சு. நான் இங்கே வெளியே இருந்து இங்கே என்ன நடந்துச்சுன்றது வெளியே இருந்து கேட்டேன். நான் வந்து கான்குரோவை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குது. நாய் ஒட்டு கெட்டு வந்துருக்குது. சைக்கோ யாரி நீ அப்படின்றாங்க. சியோ கிராணி சியோ கக்காஷி வந்துட்டு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து ஃபிஃப்த் ஓ கிளாக்கோட ஆர்டருக்காக வந்து ஆர்டர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ, அப்போ நீங்கள்லாம் லீஃப் லேஞ்சு வந்திருக்கீங்களா அப்படின்றாங்க இவங்க. ஒரு நிமிஷம், நீ தானே ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் அப்படின்றாங்க. யாருங்க அது ஒயிட் ஃபேங்கு? என்னது, என்ன அடிக்க வராங்களா? போடு எங்க வயசாகனு பார்த்தா கேள்விக்கு ஊஞ்சலாடுதுங்க. இளமை ஊஞ்சலாடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ நருட்டோ தடுக்கலைன்னா கக்காஷி அடிச்சிருப்பேன் நீ. ஓ, நீ என்ன நினைக்கிற இந்த ஓல்ட்? ஓ, இவங்க இந்த நாளுக்காக தான் இத்தனை வெயிட் பண்ணாங்களாம், ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபுக்காக. ஏமா யாருமா அது சொல்லுமா? ஓ, இந்த நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அதாவது இந்த நாளுக்காக தான் நான் ரிவெஞ்ச் எடுக்க இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் என்னோட அவங்களோட பையன் இறந்துடுறதுக்காக. அம்மா அது நான் இல்லைம்மா, அவன் நான் இல்லை அப்படின்றாரு கக்காஷி. அவன் நான் இல்லை, யார் அந்த ஒயிட் ஃபேங்? பேசுனது போதும், சண்டைக்கு கூப்பிடுறியா அப்போ நீ? எபிசோ சொல்கிறாரு, அந்த ஆளை கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு சகோதரி அப்படின்றாங்க. அது உண்மைதான், அந்த கொஞ்சம் ரிசம்பன்ஸ் இருக்குதான், ஆனால் அவர் வந்து ஒயிட் ஃபேங் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவருக்கு கண்ணு தெரியுது, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற கண்ணு தெரியுது, கிட்டே போய் நிற்கிற அந்த கிழவி கண்ணு தெரில. அப்போ கூப்பிட்டு போய் டாக்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட காட்டினோம், கண்டாக்டர்கிட்ட. சுனடைக்கு கண் சாக்குராட்டை அப்படியே பக்கத்தில் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்க்குறா உத்து, இன்னும் சிரிக்கிறாங்க. ஐயோ, இப்போ தான் கக்காஷி என்னடா இது, உதவி பண்ணலான்னு வந்தால் நம்மளே அடிக்க வராங்களே அப்படின்னு. நான் கவனிங்க, நம்ம வந்து கான்குரோக்கு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஆமாம், உன்னால் தான் முடியும். ஐயோ, இந்த தற்கொலைலாம் பில்டப் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்லு சொல்லு, இதை சொல்லுவே. ஓ, நாம் வந்து இனி அவங்கள அவுட் ஆஃப் டேஞ்சர் கொண்டு வரணும்னா பட்டுன்னு, அதாவது நேராகவே பாய்சன் வந்து அவர் உடம்புலேருந்து எடுத்தாகணுமாங்க. நீ வந்து எனக்கு அந்த ஓல்டு ஸ்லக்வினை வந்து ஞாபகப்படுத்துற அப்படின்றாங்க. ஆமாம், லேடி சுனடே வந்து என்னுடைய குரு, அவங்கக்கிட்ட தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா சுக்ரா. நல்லது.
Naruto. Na sollu Mendel, Naruto ngra. Huh? Me? Enniya? Unnathanda. I better prepare an antidote just in case. Na vandu antidote prepare pananum indha nerathila. எனக்கு வந்து இந்த இது மூலிகைலாம் வேணுமாங்க. அவளுக்கு மூலிகைலாம் வேணும், அதுக்கு நாங்கள் போய் பறிச்சுட்டு வரணுமா? ஆல்ரைட். என்ன நருட்டோ ஒத்துக்கிட்ட? ஓ மை காட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூலிகை பறிக்க அனுப்பிச்சுட்டாங்க நம்மளை இவ்வளோ பெரிய ஆளுங்களை. நருட்டோ அனுப்பினா ஓகே, கக்காசி இதுக்கு அனுப்புனா ப்ளே பண்ணுறது கக்காசி இது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். போடா, இவனை பார்த்தா எனக்கு இவன் யாரையும் ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்காங்க. அந்த சைக்கோ ஓட்டு, அவன் முடிச்சுடுவான் அப்போ க்ளோனு முடிச்சு விட்டான். ஓ காம்போ போட அக்கா, அக்கா அது கதவா? இப்படி நடந்து வரும்போது அவங்களுக்கு ஒன்றுன்னு தோணுது, அடிக்கலாம் கூட புண்ணும். பேப்பர் பாம்பு எடுங்க. யாரும் பாய்சனை போட்டது மேலே, பாய்சனா? சாசுரியா இருக்காங்க, பாய்சன் வந்திருக்கு. லைட்னிங் பிளேட், இவனை முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த மெண்டலு, போ போயிட்டு முன்னேற வழி பாரு, போ அவ்வளோதான். ஏய் எத்தனை பேர் ஸ்பான் ஆவீங்க சைக்கோங்களா? பாய்சன் குணாய் போடுறாங்க இந்த சைக்கோ. உள்ளத்தை குறைச்சி விட்டாளுங்க. ஒரே அடிச்சா உழுத்து போகுது, நான் அடிச்சாலாம் போக மாட்டேன்டா. ஜிடோரி ஜிடோரி போடும்போது மட்டும் லைட்டா லேக் ஆகுது ஃபைன்ஸ், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல பட்டு பட்டுன்னு லைட்டிங் பிளேட போட்டு தான் இவங்களை முடிச்சாகணும். என்ன அடிச்சு விட்டான்? அட்ரா இப்பட்றா இப்பட்றா, அவ்வளோதான்டா. ஓ வீட்டுக்கு போ, வேறு வேறு வேறு, அவ்வளோதானா? ஒரு இடத்துல கதவு மாதிரி இருந்துச்சு, அது எங்கே கதவை காணும் ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே இருக்குது. ஐயா இது கதவு இல்லைங்க, ட்ராப்புங்க. அட தீவிரவாதிங்களா, இதுதான் அடிச்சுட்டு இருந்துச்சா? அப்போ யாரா நீயே? நல்லா கட்டு முஸ்தா நிற்கிற, ஐயோ. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன்ட்ட போகிறது மட்டும் எழுத்து ஏற்றிட்டு போயிடலாம். அடித்து கொண்டு கொண்டு விட்டானா? டே இரா, என்ன மயங்கிருக்கேன். இல்லை இவ்வளோ செல்ஃபியாக இருக்க, என்னங்க 20 லெவல் இவ்வளோ செல்ஃபியாக போயிட்டான், அவ்வளோதானா? இப்போ எங்கே போய் நம்ம மூலிகை எடுக்கிறது? மூலிகை இந்த பாலைவனத்தில் எங்கேருந்து மூலிகை கிடைக்கும்? ஓ வந்தாச்சா? வருவான்ல என்ன இருக்கும்? எந்த பக்கம் போகிறது இப்போ? எந்த பக்கமாவது போவோமே. ஆடா சைக்கோங்களா, ஏனி கூட தான் சண்டை போட வச்சிங்களா? அதுவும் இந்த இது மாஸ்டர் வர்ஸ் வர மாதிரி இது மியூட்டேட் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய தேனி. சிடோரி சைக்கோ, உனக்கெல்லாம் ஜிடோரி போட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஜிடோரி எவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கு, எத்தனை பேரை கொள்ள யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஜிடோரியால் தான் ஃபோர்த்து கிரேட் நிஞ்சா வரே வந்துச்சு. இந்த ஜிடோரி இல்லைன்னா நீ நருட்டோ சீரீஸே கிடையாது. அப்பேற்பட்ட ஜிடோரியை நீ வந்து வீணாக்குற. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கடா வெளியே காணோம். சேவ் சேவ். ஸோ அப்பா எப்படியோ ஒரு வேலை சேவ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சேவ் பண்ணியாச்சு. வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். மூலி இந்த மெண்டல் எதுங்க கூட வந்துச்சு அப்புறம்? ஓ இது அதானே, இந்த மெண்டல் வராமல் நாம் எப்படி மூலிகை கண்டுபிடிக்க முடியும்? ஓ இதுதான் அந்த கிராஸாங்க. ஆனால் சாக்ரா இது வந்து ஒன்று தான் இருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ரெட்டுக்கு. இது வந்து இந்த இது வந்து அந்த அது அதுக்கான சீசன் இல்லையாங்க. இது ஒன்று தான் இருக்குமா? இது போதுமா? ஒன்று போதுமா? நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போகணும் திரும்ப கான்குரா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்றாரு நருட்டோ. இவர் என்ன மினோட்டோவா? அது இவரே ஃப்ளையிங் ஃப்ளையிங் ரேஞ்சுன்னு போட்டு சொயின் சொயின்னு போவே. இவர் நருட்டோமா? இவனுங்க வேற எதுக்கடா வரீங்க? உசுரா வாங்கி தொலைறானுங்க இவனுங்க. அடிச்சுட்டா நாமெல்லாம் நிஞ்சாவாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு இந்த தேனியை பார்த்தா தாங்க எரிச்சலாக இருக்குது. 17 லெவலு லெவலாக போயிடுச்சா? அப்போ இந்த வரேன். இரு இரு இரு. ஏய் தற்குறி எந்த தேனி இது? வேற 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 பட்டு பட்டு பட்டுன்னு தேங்கிட்டெல்லாம் ரொம்ப நேரம் கதை வளர்த்திடக்கூடாது. எங்கே அது இன்னொன்று? ஐயோ ஐயோ முடிச்சு விட்ற மாட்டேங்க. முடிச்சு விட்றா முடிச்சு விட்றா. ஐயோ அவர் நல்லவெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஹெல்த்தே இல்லைங்க. ஹெல்த்து திரும்ப எடுத்து போகணும் மாட்டேங்க. ஹெல்த் இருக்கா? நியூட்ரிஷன் பில்ஸு, ஸ்ட்ராங் நியூட்ரிஷன் பில்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இது இருக்கிற பவர் ஆட்டுக்கு அவ்வளோதாங்க. நீங்கள் சக்கரையும் வைத்து விட்டுப்போம். சீக்கிரம் போகணும் இல்லைன்னா அங்கே ஒரு உயிர் போயிடும். ஆனால் மேஸ் சாரா நீங்க? ஏய் இவன்தாங்க அடித்தா மயங்கிட்டாங்க கக்காஷி. வாங்கிட்டாங்க. அவனை முடிச்சு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு பட்டு பட்டுனு முடிச்சு விட்டு போடா வீட்டுக்கு. என்னடா அது க்ரீன் கலரில் இதை காட்டுது? ஓ இந்த பொட்டியா? அப்போ நான் வந்த வழி தப்பா? மேஸ் அது இந்த வழின்னு நினைக்கிறேன். இந்த வழி தான். ஓகே கடைசியில் பார்த்தா அந்த பாலைவனத்தையே போயிடுவோமா திரும்ப? இன்னுமே அங்கே தாங்க வந்திருக்கோம். அது என்னடா இது மண்ணுக்கல்ல எது நீட்டிட்டு நிற்கிது? என்னடா இது? டேய் மனசாட்சி இல்லாதவங்களா? என்னடா பூரா அவங்களாம் சண்டை போட விட்றீங்க? அதுவும் மணல் பூரான். அவன் அவனை லொக்கேட் பண்ணு. உள்ளே போயிட்டான். வாடா வா வா வெளியே வா வெளியே வா நீ வெளியே வா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க வேறையா? எங்கே எங்கே இருக்கான் அவன்? அவன் எங்கே? அவனை அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கடா இருக்க? சேவ் எங்க பண்ணோம்? ஹெல்த்தை பார்க்கவே இல்லை நான். சேவ் எந்த இடத்துல பண்ணா? இங்கேருந்து வருது.
ஓகே, இங்கேருந்தான் வருது, அது வெறி சந்தோஷம். சேவ் பண்ணது நல்லதுங்க, இவனெல்லாம் எவ்வளையுமே கண்டுக்கூடாது, அவன் மட்டும் போய்கிட்டே இருக்கான். கரெக்டா தப்பானத்துக்கு போகிறேன். ஓகே, இப்போ அந்த புறம் புறம் நம்பி பார்ப்போம் வாங்க. இங்கே தானே சத்தம், எங்கே இருக்குது? உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். இல்லை இவ்வளோ எழுத்தான் போகுது. ஐயோ, சாசிடி சொந்தக்காரனா நீ? ஓ மை காடு, அங்கே சாசிடி சொந்தக்காரன், இங்கே இது டைடாரா சொந்தக்காரன், ஊரா சொந்தக்காரங்களா இருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏரியாலே நிற்க வேணாம், இவங்கள்ட்ட சண்டை போகிறது வேஸ்ட்டு தான், ஓடிட வேண்டியது தான். என்ன சொல்கிறீங்க? அது பொட்டியை மட்டும் திறந்துட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரே ஓட்டம். ஸ்ட்ராங் நியூட்ரிஷன் பல்ஸு என்னடா சுற்று போகிறீங்களா? ஒட்டாங்க ஓடிடுறா கைப்புள்ள. கக்காசிக்கு விஷம் பரடிச்ச, கக்காசியை காப்பாற்றுறது யார் இப்போ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடி வந்தாச்சு. வந்தாச்சா? அது சரி பண்ணுற மாதிரி இல்லை, வேடிக்கை பார்க்குற மாதிரில இருக்கு. கான்குரோ எப்படி இருக்கான் அப்படின்ட்ட மாதிரி கேட்குறா. ஆன்டிடியூடு வந்து ஒர்க் ஆகிடுச்சு, சாக்குரா வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறா, எனக்கு தெரிஞ்ச அவன் இப்போதைக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு ஆகாஷி. அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிறா. நான் வந்து சாசூரி வந்து அகாட்ஸ்கி கூட மிக்ஸ் அகாட்ஸ்கி ஆர்கனைசேஷன் கூட மிக்ஸ் ஆகிருப்பான், அதாவது அவங்க கூட சேருவான்றதை நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்றாங்க லேனிச்சியோ. ஓ, சாசூரி வந்து இவங்களுடைய பேரனாங்க. ஓகே ரைட்டு. ஓ, அந்த மணல் கிராமம் வந்து அந்த கிரிமினல்ஸை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றா டெமாரி. பார்த்துருக்க மாதிரினா அவங்க ஊருக்குள்ளே வந்து தூக்கி போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டுருந்தீங்க? இல்லை டெமாரி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிள் வந்து, ஓ நீ வந்துட்டு பார்டர் செக்யூரிட்டி தான் நீ அப்படின்றான் இவன். ஆனால் உனாலாம் இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு. காரா எப்போ நான் இங்கேருந்து காரா எப்போ இருந்து போனானோ அப்போவே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து இதாகிடுச்சான், காராங்கிறது போன அப்புறம் அவங்க ஊருக்குள்ளே வந்து இதாகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த கான்குரை வேறு இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஓ, ஸ்கில்டான ஷினோபிஸ் தான் வந்து இந்த வேலைக்கு காராவை கண்டுபிடிக்க அனுப்பணும் அப்படின்றான் இவன். யாரை? கண்டிப்பாக இவங்கள தான் அனுப்புவீங்க. நான் எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்பு அப்படின்னு. பாட்டி என்ன சொல்கிறீங்க? ஆ, நீங்கள் உங்களால் வந்து இது முடியுமா? ஓ, என்னை வந்து நீ வந்து வயதானவங்க மாரி ட்ரீட் பண்ணாத அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? வயசை கேட்டாடி அப்போ தான் சொல்லுவாங்க. என்னுடைய கிராண்ட் சீல்டை வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துக்க போகிறேன், அது ஒரு கை பார்க்க போகிறேன் அந்தமாரி சொல்கிறாங்க. ஆல்ரைட், கிராணி சியோவோட கிரியோ சி கிராணி சியோ வந்து ஹெட்டாக இருப்பாங்களாம் இந்த ஃபோர் மேன் ஸ்குவாடுக்கு. லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கிளம்பலாம். நருட்டோ சாக்ரா அகாட்சியை தேடி. ஓகே, இன்னும் கேம் முடிய போதா? ஓகே, டெமாரி வந்து வெறி ஆகிறான், என்னடா இது அப்படின்னு. அக்காட்சிக்கு தேடி போகும்போது இந்த தற்கூரிங்கெல்லாம் எதுக்கு வரானுங்க? லை, நான் பெரிய வீரனை போ இது பண்ண போனா நீ யாரா தற்கூரி நாயே? பெரிய செவன்ஸ் மேன் ஆஃப் த சி செவன்ஸ் வாட்ச் மேன் ஆஃப் த மிஸ்டு ஒரு என்ன
இல்லை எங்களா இருக்க வா இந்தா சிடோரி ஓ எந்த வழியாக போகிறது பேன்ஸ் ஓகே ஏதோ ஒரு வழி போவோம் போனால் போதும் மாட்டான்டா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸுங்க நம்ம வாங்க வேண்டிய அடி ஷேடோ க்ளோன் வாங்கிடுச்சிங்க ஃபேன்ஸ் இல்லை எங்கடா இருக்க அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கையே வெறுக்கடிச்சாச்சு அவன் ஒரு அடி நாம் ஒரு அடி அடித்தவனை பிறந்து கிடையாச்சு நீயே கொண்டுறானே முடிச்சு விட்ரு முடிச்சிட்டான் எண்டாயிடுச்சு வழி இல்லையா இங்கே தப்பான வழியில் வந்திருக்கணா ஓ மை காட் பட்டு பட்டுன்னு சல்லு சல்லுன்னு போவாங்க நிஞ்சா மாதிரி அந்த பூரா வருது ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கோழியை கூட்டு வந்து சண்டை போட வச்சானுங்க அப்புறம் இதை பண்ணிட்டு வந்தானுங்க இப்போ என்னடானா பூரா என்ன கருமாந்திரண்டா அது எப்பறம் அடிக்கிறது முடிச்சு முடிச்சு விட்ற வேண்டியதான் அது ஐயோ நம்மளும் முடிச்சு விட்ருவாங்களாட்டி இவனுங்க ஏத்தரா இழுத்த நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் அவனை அப்படியே முடிச்சு விட்ருவான் ஓ ஏய் என்ன கருமாந்திரண்டா அது ஐயோ புதுசாக போயிடுச்செல்லாம் இவங்கிட்ட நம்ம பொறுப்பு வேவலைங்க நான் வரலாம் வாங்கிட்டேன் நான் உங்ககிட்ட சண்டைக்கே வரலடா எழுத்த மட்டும் ஏற்றிக்கிறேன்டா இல்லடா ஒக்கா ஒக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவன் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான்ல ஏய் என்னடா ரெண்டு பூரான ஒன்று சேர்த்துட்டீங்க அப்போ நான் வரட்டாங்க ஐயா என்னங்க ஒரு ஜோனின் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறானுங்க ஏய் இருடா நான் போய் நான் போகிறேன்டா எனக்கு வாழை விருப்பம்டா சேவ் ஒன்று இவன் பண்ணிட்டு போகிறேன்டா அடுத்த சேவ் வந்துடுச்சு ஃபேன்ஸ் இவெல்லாம் அடிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகலை அதுவும் முக்கியமாக அந்த பூரா மூக்கினேன் பூரா மூக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் நம்ம கரெக்டா அவ்வளோதாங்க வந்தாச்சு டெமாரி எங்கே இருக்கா ஓ சாண்ட் வில்லேஜுக்கு முன்னாடி அவங்க தான் சொன்னாங்கல்ல இந்த மெண்டலே நீ இங்கே அவங்க அவனுக்கு கூடலாம் போக வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதான் எனக்கு இது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது நான் வந்து காராவை வந்து ரெஸ்கியூ பண்ண போகணும்னு நான் நினச்சேன் அப்படின்றாங்க நான் வந்து உங்களை தான் நம்பியிருக்கேன் கிரானிச்சியோ அப்படின்றா டெமாரி அது கான்கொரோ வந்துட்டானா அதுக்குள்ளே எஞ்சி இல்லை மறுபடி பாடி வைங்க சாவாராளே ஓ நான் வந்து பார்டரை வந்து இது பண்ணுறதுக்கு உன் கூட அதாவது உன் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றாங்க நீ வந்து இப்போ நல்லா உனக்கு அதான் நீ நல்லா உணர்றல நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறா நான் 100% இல்லைனாலும் இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது பெட்டில் படுத்திருக்க இது நேரம் இல்லை நருட்டோ வந்து ஹெல்ப் பண்ண போயிருக்கான் நமக்காக அப்படின்றான் நானே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் வந்து யார் வந்து காராவை சேவ் பண்ணாலும் நான் வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற டைம் மாதிரி சீக்கிரமாக காண்கிறோம் நம்ம வந்து நம்ம பார்டரை வந்து இது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச டெமாரியா தான் லெட்ஸ் மூவ் ஓ பார்டரை காப்பாற்ற வேணாம் வா நம்ம காரவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாலாட்டுக்கு அப்போ காரவை காப்பாற்ற போகிறீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் பக்கத்து வில்லேஜுக்காரன் வந்து உங்கள் வில்லேஜ் சோழியை ஃபுல்லாக முடிக்க போகிறான் இப்போ
இவனுங்க தொலை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஏற்றுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை பட்டு பட்டு முடிச்சு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். லே சிடோரி அசிங்கப்படுத்தாதீங்களான்னு அவ்வளோ நேரம் அந்த என்னது தேனிக்கிட்ட போயிட்டு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தான். இல்லை நீ இன்னும் ஜாவையாடா, எப்பரா ஒரே மாதிரி எத்தனை பேர் தாண்டா இருப்பீங்க? நான் வாரேன் அவனை முடிச்சு விட்ருவோம். இவளுங்க வேற பேப்பர் பாம்பு கூட போட்டுட்டு இருக்காளுங்க, அது வேறு வெறி ஆகுது. ஒரு பக்கம் அடிச்சு கொல்ல போகிறோம் பாவங்க. இருங்க கக்காஷி ஹட்டகே, ஹெல்த் ஏற்றுங்க, இதையும் ஏற்றுங்க, சக்கராயம் ஏற்றுங்க. இப்போ அவனை நம்ம என்ன பண்ண போகிறோம், சோட்ட போகிறோம். என்னங்க இந்த அடி அடிக்கிறானுங்க? இங்க ஒரு அட்டாக்கு முழுசாக கூட விட மாட்டுறாங்க. லேய் ஒன்ட்டனா வரல, இவ்வளோ முடிச்சு வரேன். அது போ ஓடி, இவங்க ரொம்ப பண்ணுறாளுங்க. இவனை குணாயிலே முடிக்குமா, என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஆளாக குணாலே முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் செத்தாப்புறமா அத்தனை அடி வாங்கியிருக்கான் ஓட்ட. அவ்வளோதான். இப்போ ஏன் உங்களுக்கு தான் குணாயை ஓட தெரியுமா, எங்களுக்கும் ஓட தெரியும். ஓகே அவள் அவ்வளோதான், அவன் மேலே அத்தனை குணம் எதுக்கு? இவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அவ்வளோதான். ப்ளீஸ் இப்போ தாண்டா இவனை முடித்தேன், இருடா வரேன். முடிச்சாங்க போடா சொப்பா. ஒரு ஜோனின்ற மரியாதையே இல்லைங்க அவன்கிட்ட. ஒரிஜினல் சீரீஸ்லாம் நம்மளை கண்டா மிரளுவானுங்க. கப்பினிஞ்சா கக்காஷி வந்துருக்காருன்னு சொல்லிட்டு என்னடாண்ணா நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறானுங்க. எந்த பக்கண்டா இருக்கு நீ? வேணா வா, நீ வேணா சண்டைக்கு வா. ஓட்ட இங்கடா அவன் வேற யாரா? போ வீட்டுக்கு, வேற வேற வேற. சேவ் இருக்கா? இல்லை. சரி போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஓ இதே இட்டாச்சியா? இட்டாச்சி இஸ்லாமே இங்கே என்ன பண்ணுறாங்க? ஓ நாம் அவங்க வந்துட்டு ஒன்டையில் பிடிச்சிட்டாங்க. நாம் வந்து நம்மளை பீட் அவங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளை பீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இட்டாச்சி அப்படின்றான். அது இப்போ முக்கியமே இல்லை, நம்மளுடைய காம்படிஷன் வந்து அது இல்லை, அவனுக்கு நம்மளுக்கெல்லாம் காம்படிஷனே கிடையாது அப்படின்றாரு இட்டாச்சி. கிசாமே சொல்கிறாரு உண்மைதான், ஆனால் நாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது நைன்டி எல்த்தை பிடிக்க போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்க சொல்கிறாரு. ரைட், நாம் வந்து ஒன் டெயில்ஸோட சீனில் வந்து பிஸியாக இருக்கோம், கூடி சீக்கிரம் அந்த சீல் பண்ணுறதில் பிஸியாக இருக்க போகிறோம் அப்படின்றாரு. ஆனால் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது நமக்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டைடரா சாசுரி கரெக்டாக அவங்க வந்து லீடராக வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்ம லீடர் வந்து அவங்கள அதிகமாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. ப்ராபப்ளி அதான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் நமக்கு அது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண எதுவும் இல்லைன்றாங்க. சாசுரி வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துப்பான். நான் நீ எதுக்கு அதை பற்றி நீ அதை பற்றி வருத்தப்படுற மாதிரி தெரியுதியோ அந்த மாதிரி சொல்கிறாரு. ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலங்க எனக்கு, என்னங்க பண்ணுறது?
நான் வந்து பார்டர் நான் நினச்ச மாதிரி பார்டர் பேட்ரோல்ஸ் வந்து ரொம்ப இதாக முடியல. நம்ம வந்து ஒரு பெரிய மீனை பிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. மீனா, நீ என்னை கலாய்க்கிறியா அப்படின்ற கிசாமே டென்ஷன் ஆற்றி விட்டாங்க. ஓ, நாங்கள் எல்லாம் இங்கே வந்தது காரா எங்கே இருக்கான்றதை தெரிஞ்சிக்க. ஓ, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண விரும்பலை அப்படின்னா நான் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து தோக்கடிச்சேன், காரா எங்கே இருக்கான்றதை நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்றா. இப்போ ரெண்டு பேரையும் இப்போ சொல்ல போகிறானுங்க அவனுங்க ரெண்டு பேரும். அதான் நடக்க போகுது பாருங்க. இப்போ சைக்ளோன் சைத் ஜுட்சு வரட்டா, என்னது தப்புச்சாங்க தப்புச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்கியோமி அவ்வளோதாங்க. அவ கம்பத்தில் கட்டி வச்சு கட்டி வச்சு அடிக்க போகிறாரு. இப்போ ஓ, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து அது வந்து அப்புறம் வந்து பண்ணிக்கிறேன், கடைசியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ, நீங்கள் உங்ககிட்ட பிளான் இருக்கா, அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே லேட்டாச்சு அப்படின்றாரு கிசாமி. நமக்கு இப்போ கரெக்டாக, அதாவது நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டான டைம் இது அப்படின்றாரு ஹிட்டாச்சி. தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் கதையை கரெக்டாக சொல்கிறேன், அது மட்டும் தெரியுது. இப்போ வாண்டடாக போய் அவங்க ரெண்டு பேரும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உன் கூட சண்டை போட நேரம் இல்லடா, போடா வரட்டா. ஐயோ, விட்டு சந்து ஒரு வழியில் சண்டை போட்டே தான் வேணுமா, அதுக்குள்ளே இவ்வளோத்து ஏண்டா குறைச்ச மண்டை மண்டே அடிச்சுங்கள. வாழ்நாளில் திருடவே தோணக்கூடாது. நருட்டோ வரந்தால் டாக்னு சுத்து போட்டே கொண்டுருப்பாரு உங்களை. தம்பி என்ன பண்ணுறீங்க, உங்களை லொக்கேட் பண்ணவே இல்லையா? அப்போ சிட்டோரி 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 அவ்வளோதான், போய் வீட்டுக்கு போ ஃப்ரெண்ட்ஸ். அவன் காலி ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் தாண்டா இருப்பீங்க? போ வேற பட்டு பட்டு பட்டுன்னு லைட்டிங் பிளேட போட்டு முடிச்சு விட்டு போயிடும். ஆனால் நீ முடிச்சு விட்ரு. எத்தனை பேர் வந்தாலும் இதாண்டா நிலப்போம் உங்களுக்கு. அவ்வளோதான், சக்கரம் இல்லை. இப்போ வந்துடாதீங்களா டேய், வந்தாலும் கவலை இல்லை எனக்கு. இருக்கடா, இத்தனை பேர் வந்து என்னடா பண்ண போகிறீங்க? அவன் வட்டான்டா வேண்டா, அது லேண்ட் மைனை வச்சது இங்கே வரட்டா. பேடி வாங்கிட்டனே போட்டு தாய்க்கிறோங்களோ, அங்கே பாரு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டோம்ல ஃபேன். அவன் என்ன வானத்தில் ஃபேன் விட்டுட்ருக்கான், செத்தாங்க அவன். போடா விடு 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 ஃபேன் விடு, அங்கே பாரு இது லெவலை போட. கடைசி ஃபேனும் பறந்துச்சு மேலே. எடுக்க போகும்போது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, வெடிக்குது. இது மட்டும் அங்கேயே வெடிச்சிட்டுரு எனக்கு என்ன. ஓ, அந்த பக்கம் போகணுமா? லேண்ட் மைன் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க பாருங்கள் சைக்கோங்க. எல்லாம் அந்த டைடாரா பாய பண்ணுற வேலையாக தான் இருக்கும். அவன் தாங்க அந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே வந்தாச்சுங்க. ஓ, இன்னும் வரல, தேடி போய்கிட்டு இருக்கோம். காக்காஷ் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். லேண்ட் ஆஃப் ரிவர் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. நருட்டோ சாக்குரா அலர்ட்டாக இருங்க அப்படின்றாங்க. நாங்கள் வந்துட்டோம், நீ கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி காரா அப்படின்றாரு. காரா தாக்கு பிடிப்பாரா அப்படின்றத பார்ப்போம். சாப்டர் 4 கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைட் கே அன்லாக் ஆகிட்டாரு. நியூ மிஷின்ஸு மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. மிஷின்ஸ் நான் வந்து ஆஃப்லைனில் முடிச்சுக்கிறேன். ஓகே அவ்வளோதான், இந்த சாப்டர் வந்து கக்காஷியை வச்சு ஃபுல்லாக முடித்தாச்சு. அடுத்த சாப்டர் இருக்குது.
அது மட்டும் இருக்கட்டும், அடுத்த சாப்டர் வந்து நம்ம அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இதோட வந்து வீடியோ முடிச்சிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்ற வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்க கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றிட்டு பண்ணுறோம். ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சிடறேன். பபாய்.